Hello guys, welcome to Vibe with Mahi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பொருட்காட்சிக்கு நாங்க போயிருந்தோம் அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாக்கடை போற வழியில இந்த பொருட்காட்சி போட்டுருந்தாங்க. அது வந்து நாங்க போனதே பொருட்காட்சி முடியறதுக்கு லாஸ்ட் டே தான் போயிட்டு இருந்தோம். அப்படியே இந்த மேம்பாலம் வழியா போயிட்டு இருந்தோம். மேம்பாலம் வழியா போயிட்டே இருக்கப்ப அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தோடனே மேம்பாலம் இறங்கியாச்சு. இறங்கி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால அவ்வளோவா வெயில் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 4:30 போல் வந்து போயிருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கப்ப இந்த சைடில் பார்த்திங்கன்னா மகாமகம் மஹால் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து அந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்துட்டோம். நம்ம சீக்கிரமே போயிட்டதால் அங்கே வந்து அவ்வளோவா கூட்டம்னா இல்லை. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மனித குரங்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்க்குறப்ப வந்து ஒரு யானை வச்சுருந்தாங்க. சரி ஓகே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப என்ட்ரி டிக்கெட் 40 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு என்ட்ரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு மேலே பார்த்தா ஒரு கழுகு தலையாட்டிகிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தா ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. பார்க்கவே செமையாக இருந்துச்சு. அப்படியே அதில் நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாமே 3D பிக்சர் மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கப்போ பார்த்தா நம்ம டோம்பிட்டா டோரிமோன் அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அப்புறம் டெம்பிள், சர்ச்சு, மசூதி எல்லாமே வந்து இருந்துச்சு. அப்படியே அது கூடனா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். யார் யார் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய கசின்ஸ் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இது வந்து மஹால் அப்படிங்கிறதால ஒரு மண்டபம் இதில் தான் இருந்துச்சு. அப்போ மண்டபத்துக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா இது அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் தலையாட்டிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டகம் வந்து எந்த ஆக்ஷன் பண்ணல, அது பாட்டுக்கு இருந்துச்சு. அப்புறம் கங்காரோ இருந்துச்சு. இந்த பக்கம் கங்காரோவை பார்த்துட்டு அப்படியே வரிசை அப்படியே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகிறப்ப எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். மயில் இருந்துச்சு. அப்புறம் மயில் பார்த்திங்களா 2 பக்கமும் தலையாட்டுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச் மேலே கீழே தலையாட்டுது. ஆனால் பார்க்குறதுக்கே அப்படியே ரியலாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கப்போ பார்த்தா மான் நம்ம பார்த்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பாருங்களேன், தலையாக ஆட்டிகிட்ருக்கு. செமையாக இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்கள் பொருட்காட்சிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் அப்படியே அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒயிட் கலர் ஆஸ்ட்ரிச் ஒன்று இருக்குது. அப்புறம் எருமை இருக்குது, பஃபலோ, அதுவும் பாருங்கள் நம்மளை முற்ற மாதிரியே வந்து கூப்பிடுது. அப்புறம் டைகர் இருக்குது. டைகர் இந்த சைடும் அந்த சைடும் திரும்புது. அப்புறம் காண்டாமிருகம் இதெல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து உள்ளே போய் பார்த்தா இங்கே வந்து கடைலாம் நிறையா இருந்துச்சு. இது ஃபேன்சி ஸ்டோர்ஸு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதில் எதுவும் திங்ஸ்லாம் வாங்கலை. சும்மா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு நாங்களும் வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா தோடுனா இருந்துச்சு. சரி அதெல்லாம் இப்போயே வாங்கிடுவோம் நம்ம, அதனால் வேணாம் அப்படின்ட்டு இந்த சைடு போயிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் இருந்துச்சு. பரவாயில்லையே அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்கும் போய் என்னென்ன ஃபிஷ்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்லேயும் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபிஷ் இருக்கோ அதனால் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம எதுவும் வாங்க வேணாம், சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குல்ல எல்லாமே. அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ் இருந்துச்சு. இங்கே பிளாக் ஃபிஷ் இருந்துச்சு, கோல்டன் ஃபிஷ்ஷு, அப்புறம் சின்ன சின்ன ஃபிஷ்லாம் இருந்துச்சு. ரேட்டும் வந்து அதிலே போட்டிருந்தாங்க. ஒரு ஃபிஷ்ஷு 40, 60 அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஃபிஷ்ஷோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கேயே வந்து ஃபிஷ் டேங்க்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஃபிஷ் டேங்க் பாருங்களேன் இந்த மாதிரினா வந்து சின்ன சின்னதானா விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். சரின்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக கோல்டன் ஃபிஷ்ஷு. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட நேம் வந்து மேலே எழுதி போட்டிருந்தாங்க என்னென்ன இருக்குதுன்னு. இது கலர் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் வந்து பெரிய கோல்ட் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரிலாம் வந்து இருந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒயிட் கலரில் இருந்துச்சு. அடுத்து பிளாக் இருந்துச்சு. அவ்வளோதான். இது வந்து ஃபிஷ் டேங்க் தான் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஜிம்னா இருந்துச்சு. சைக்கிள் இருந்துச்சு. சைக்கிளோட இது கடை விளம்பரத்துக்காக சைக்கிள் போட்டிருந்தாங்க போல். சரின்ட்டு சைக்கிள்னால் நம்ம எதுக்கு, நம்மளாம் சைக்கிள் ஓட்டி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சைக்கிள் வாங்கலை. அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போனால் 30 ரூபா கடை இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜுவல் செட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எதுக்குள்ளேயும் போகல. சரி நம்ம இருட்டுறதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடை நான் அவ்வளோவா பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணியிருந்தாங்களே, இது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு யானை, ஒரு டெடி, அப்புறம் டால்ஃபின், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தை விட்டு வெளில போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. அந்த சைட் போனதுக்கப்புறமா என்ன இருந்துச்சுன்னா, இந்த கேம் விளையாடுறதுக்குலாம் இருந்துச்சு. இந்த த்ரோபால் கேமு, அப்புறம் இந்த ரிங் கேமு, அதெல்லாம் இருந்துச்சு. த்ரோபால் கேம் வந்து விளையாடாமல் பார்த்தோம், இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது, இங்கேருந்து பால் பறக்கவே பறக்காதுன்னு வந்துட்டோம். அப்புறம் ரிங் கேம் பார்த்திங்கன்னா இந்த பால் இருக்குல்ல, குட்டி குட்டி பால், அதெல்லாம் வந்து போடுறது இருந்துச்சு. ரிங் கேம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம வேணாம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸிபிஷனுக்கு தானே வந்தோம், அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து எக்ஸிபிஷன் பார்க்குற இடத்துக்கு போயாச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த காடு மாதிரி இருந்துச்சு, அந்த மண்டபத்துக்கு வெளி சைடு போல் காடு மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களாம் விளையாடுவாங்களா பால்லாம் வச்சு, அந்த ப்ளேஸ் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக பால், அவ்வளோ குட்டி குட்டி பால்ஸாக இருந்துச்சு. அந்த பசங்களும் அந்த பால்ஸ்லாம் வச்சு விளையாண்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு பெரிய பால் இருக்குது பாருங்கள், இந்த பாலை தான் யாராலையுமே தூக்கவே முடியல. எல்லா பசங்களும் அப்படியே இந்த இருக்க விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு. நீங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ இந்த மாதிரி விளையாடுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற ராட்டமாக தான் இருந்துச்சு. இந்த காரு, அப்புறம் வந்து அந்த மீன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தா நம்மளோட ஐட்டம் கண்ணில் பட்டுச்சு. கொலம்பஸ் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொலம்பஸ் தான் போகணும் அப்படின்ட்டு கொலம்பஸில் வந்து நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். யார் யார் கொலம்பஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கொலம்பஸ்க்கு வந்தோடனே வந்து கொலம்பஸ்க்கு தான் நாங்கள் வந்து ஏறிட்டோம். கொலம்பஸ்க்கு ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலம்பஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அங்கே என்னென்னா திகில் குகை அப்படின்னு இருந்துச்சு. ஓ, பேய் படம், பேயும் இருந்துச்சு, அப்புறம் வந்து 3Dயும் இருந்துச்சு. ரெண்டுத்தில் எது போகலான்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி அப்படின்ட்டு ஃபைனலாக திகில் குகைக்கே போகலாம், அதான் ரொம்ப பேய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு திகில் குகைக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டோம். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees ஒருத்தவங்களுக்கு. ஆனால் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதில் என்னடாக இருக்குது அப்படின்ட்டு. போய் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேயே அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. உள்ளே இருக்கிறா இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பேய்னா வந்து அவ்வளோ த்ரில்லிங்கான நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு பேய் சவுண்டு கேட்டுச்சு. ஃபுல்லாக இருட்டாக வேறு இருந்துச்சா, அதனால் ஒன்றுமே பார்க்க முடியல. பேய்னா இருட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாச்சு லைட் பிளிங்க்லாகி பிளிங்காகி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஓரளவு எங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு இதுக்கு போனதுக்கப்புறம். அதுக்கப்புறமா இதுக்கு போயிட்டு வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பானிபூரி கேட்டால் ஒரு பானிபூரி 60 ரூபாயோ 50 ரூபாயோ சொல்கிறாங்க. என்னடா ஒரு பானிபூரி இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி எங்களுக்கு ஒன்று மட்டும் கொடுங்க, நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பசங்க வந்து இதில் சின்ன இதில் போகணும், ட்ரெயினில் போகணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இதில் வந்து போகணும், இதுலையாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதில் 2 பேரும் போங்கன்ட்டு 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அது ஆனால் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஏரோப்ளைனில் ஏறி இருக்கலாம் இவங்க, அதில் தான் மேலேயும் போயிடுச்சு, கீழேயும் போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஏறிந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே ஒரு வழியாக இதுலேயும் சுற்றி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளில போகலான்னு பார்க்குறப்ப அங்கே மெஹந்தியும் டேட்டூவும் போட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே மெஹந்தி டேட்டூலாம் போடுறாங்களே ஃப்ரீயாக அப்படின்ட்டு. நான் எதுவும் மெஹந்தி நான் போட்டுக்கல. எங்கள் அண்ணன் பையன் மோகி மட்டும் போட்டுக்கிட்டான். அவன் வந்து டேட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு டேட்டு போட்டுட்டு இருந்தான். அவங்க வந்து கையில் வந்து ஒரு பெயிண்ட் வச்சு எழுதுறாங்க. இது எவ்வளோ நாளில் போகும் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 days 2 days போயிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு மோகித்துன்னு அவன் பேர் எழுதி அப்படியே ஒரு ஹார்ட்டு போட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் பாய்.